வணக்கம், வெல்கம் டு பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ். உங்களுடைய அபிமான பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சியினுடைய இது 700வது எபிசோட். இந்த மைல்கல்லை நாங்கள் அடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிற உங்கள், அதாவது வியூவர்ஸுக்கு முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சி ஒரு தேங்க்ஸ் கிவிங். ஏன்னா எப்பவுமே ஒரு மைல்கல்ல நம்ம சென்று அடையும் பொழுது நிறைய பேருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது இருக்கு. அந்த நன்றி தெரிவிக்கும் வகையில்தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுது. முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நாள் உங்களுக்கு சென்று அடையறதுக்கு மிக முக்கிய காரணம், சில முக்கிய காரணங்களை பத்தி நம்ம சொல்லிடலாம், அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல அஃப்கோர்ஸ் காட்ஸ் கிரேஸ், ஆண்டவனுடைய அருள். அதற்கு பிறகு மிக முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸினுடைய இந்த பேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் வித் ஸ்போர்ட். மூன்றாவது மிக முக்கிய காரணம் டீம் பொதிகை. டீம் பொதிகை, அதாவது இந்த நிகழ்ச்சியில எங்களை வந்து நீங்க வார வாரம் பாக்குறீங்க, ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வார வாரம் வெற்றிகரமாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கிற அந்த டீம் பொதிகை, ஓவர் சோ மெனி இயர்ஸ், இத்தனை ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிற அந்த டீம் பொதிகை, சில மிக முக்கிய நபர்களை இன்று நாம் டீம் பொதிகையிலிருந்து சந்திக்க போறோம். அதற்கு பிறகு எங்க ஸ்பான்சர் பிஎஸ்என்எல் 2003 ஒரு தூண் போல் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிற ஸ்பான்சர் பிஎஸ்என்எல் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, 700வது எபிசோடு பண்றீங்க, எங்களுக்கு என்ன புதுசா வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. சோ வழக்கம் போல் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துடலாம். எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இன்னைக்கு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கான முதல் எஸ்எம்எஸ் கேள்வி, யூனஸ் கான் ரீசென்ட்லி ப்ரோக் த ரெக்கார்ட் ஆஃப் டேஷ் டு பிகம் த ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் பாகிஸ்தான் இன் டெஸ்ட் கிரிக்கெட். பாகிஸ்தானில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக அதிக ரன்களை எடுத்த விளையாட்டு வீரராக யூனஸ் கான் சமீபத்தில் ஆனார். யாருடைய ரெக்கார்டை முறியடித்தார்? ஏ இன்ஜமாமுல் ஹக், பி ஜாவேத் மியாந்தாத், சி ஹனீப் முகமது, டி ஜஹீர் அப்பாஸ். யூ கேன் ஸ்டார்ட் சென்டிங் யுவர் ஆன்சர்ஸ் டு 9281055555SQ1A1B1C1D. இந்த எண்ணுக்கு நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் யூ கேன் ஸ்டார்ட் சென்டிங் டு 9281055555. ரைட், என்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்க? நிறைய நேயர்கள் ஃபீட்பேக், ரொம்ப நாள் அவை கிட்டத்தட்ட ஒரு 6 ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து கேட்கறது, லைன் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட்ல உங்களை ரீச் பண்றதுக்கு ஆனா ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ தேங்க்ஸ் டு அவர் டெக்னிக்கல் டீம் அட் பொதிகை, இந்த வாரத்திலிருந்து வி ஆர் இன்ட்ரடியூசிங் ஸ்கைப் கால்ஸ் ஆன் த ஷோ. சோ இந்த வாரத்திலிருந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம், 3G வீடியோ காலிங்ல தொடர்பு கொள்ளலாம், எஸ்எம்எஸ் மூலமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், இமெயில் மூலமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், ஸ்கைப் மூலமாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். திஸ் ஸ்கைப் ஃபெசிலிட்டி வந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம அறிமுகப்படுத்துறது ஹாஸ் பின் பாசிபிள் தேங்க்ஸ் டு தி எஃபர்ட்ஸ் ஆஃப் தி டெக்னிக்கல் டீம் ஹியர் அட் டிடி பொதிகை. அந்த டெக்னிக்கல் டீம்னுடைய ஓவர் ஆல் ஹெட் டெப்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தூர்தர்ஷன் திரு எம் ஆனந்தன் அவர்கள் இப்பொழுது முதல் ஸ்கைப் கால்ல ஹி வில் பி அவர் கெஸ்ட் and he will be talking to us about எப்படி இந்த ஸ்கைப் காலிங் ஃபெசிலிட்டி ஹஸ் பின் இன்ட்ரோடியூஸ்ட் அண்ட் ஆல்சோ அபவுட் தி அதர் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் ஆன் தி ஷோ. சோ ஷால் வி கோ டு அவர் டெப்டி டைரக்டர் ஜெனரல். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் டாக்டர் ரஸ்மன். வணக்கம் சார். சார், முதல்ல வந்து இந்த உங்க டெக்னிக்கல் டீம் மூலமா இந்த ஸ்கைப் ஃபெசிலிட்டிய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்க்கு, அத பத்தி நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன் ப்ளீஸ். டெஃபினெட்லி பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் என்னும் பொதிகையின் நேரலை நிகழ்ச்சி பொதிகை நேயர்களிடையே குறிப்பாக விளையாட்டு பிரிவினரிடையே மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சியாகும். தொடர்ந்து 13 மேலாக நடைபெற்று வரும் நிகழ்ச்சி இந்த வாரம் 700வது வார நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. இந்த இனிய வேளையில் பொதிகை நேயர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வார வாரம் சிறப்பாக செய்து வரும் இதன் பின்னணியில் இருந்து செயல்படும் அனைத்து அலுவலர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக விறுவிறுப்பாக தொகுத்து வழங்கி வரும் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரலை நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதில் பங்குவரும் நேயர்கள் அனைவரும் நேரலையில் பங்குவரும் நேயர்கள் அனைவருமே ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டிவ் வியூவர்ஸ்,
என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முதலாகவே அவர்கள் அந்த SMS கேட்ஜெட் பிளஸ் லேப்டாப் பிளஸ் அந்த இமெயில் கொடுப்பதற்காக ஒரு தயார் செய்து கொண்டு தங்களை தயார் செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்து ஒவ்வொரு வாரம் பங்கு பெறுகிறார்கள். மேலும் பள்ளி சிறு மாணவ மாணவியர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல், அதாவது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட இந்நிகழ்ச்சிக்காக காத்திருந்து நேரலையாக பங்கு பெறுவது இதனுடைய கூடுதல் சிறப்பு. ஏற்கனவே 500வது வார நிகழ்ச்சியின் போது, சிறப்பு நிகழ்ச்சியின் போது, ஒரு 3G வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி என்ற ஒரு வசதியை செய்து கொடுத்தோம், ஜஸ்ட் டு கிரியேட் கியூரியாசிட்டி அமாங் த வியூவர்ஸ். அதுவும் இன்று வரை நல்ல ஒரு சிறந்த வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த 700வது வார நிகழ்ச்சியாக வெளிநாட்டு நேயர்களும் வீடியோ கால் செய்து பங்கு பெறும் வண்ணம், அவர்களுக்கு மற்றவர்களும் பங்கு பெறும் வீடியோ கால் செய்து பங்கு பெறும் வண்ணம் ஸ்கைப் காலிங் ஃபெசிலிட்டி என்ற புது வசதியையும் இந்த வாரம் முதல் நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். நேயர்களின் பேராதரவுடன் இன்று வரை வெற்றிகரமாக நடந்து வரும் இந்நிகழ்ச்சி கூடிய விரைவில் 1000வது நிகழ்ச்சியையும் எட்டி மற்றொரு சாதனை இலக்கை அடையும் என்பதில் ஐயமில்லை. அதற்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்பான்சர் செய்து வரும் BSNL நிறுவனத்தார் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். வணக்கம். நன்றி, நன்றி திரு ஆனந்தன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கைப் கால். அது இந்த ஸ்கைப் கால்ல நீங்கள் பங்கேற்பதற்கான ஐடியை குறிச்சுக்குங்க, DD.SportsQuiz, அதாவது ஸ்கைப் ஐடி என்று இது அழைக்கப்படும், DD.SportsQuiz, DD.SportsQuiz. இந்த ஐடியில நீங்கள் எங்களுக்கு ஸ்கைப் கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து the second half of the program is going to be a regular show and we will take your Skype calls here. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய மிக முக்கிய விஷயம், எக்கச்சக்கமான ஃபீட்பேக் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. நிறைய நேயர்களுக்கு வந்து பிரைஸ் டிலே ஆகுது, பிரைஸ் பிறகு வருது அப்படின்னு. இதற்கும் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் வந்து அடுத்த வார நிகழ்ச்சியில நாங்கள் விரிவாக, ஏன்னா இன்னைக்கு டேக் அப் டூ மச் டைம் எக்ஸ்பிளைனிங் ஆல் த டெக்னிக்கல் டீடைல்ஸ், அதனால அடுத்த வார நிகழ்ச்சியில இந்த வாட் வி ஆர் கோயிங் டு டூ டு என்ஷூர் தட் பிரைசஸ் ரீச் யூ வெல் இன் டைம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன், ஒரு டீடைலா அந்த ப்ராசஸ பத்தி விளக்குவோம். ரெண்டு முக்கியமான விஷயம், நிறைய நேயர்கள் உங்களுடைய ஃபீட்பேக், போன வாரம் கேட்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க உங்க ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறோம். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி செகண்ட் SMS கொடுத்தலாம் இந்த நிகழ்ச்சியில. அப்புறம் ஆர்டர் எல்லாம் அப்படி இப்படி வரும், அந்த SMS வின்னர்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் எடுக்க போறோம். We're going to take it little later on the show. Second SMS question coming up on your screen now. The second SMS question is, Dinesh Mongia has been recently accused by Dash of match fixing during the ICL. இந்தியன் கிரிக்கெட் லீக், அப்கோர்ஸ் இப்போதைக்கு நடக்கிறது இல்லது, அந்த பழைய இந்தியன் கிரிக்கெட் லீக்ல தினேஷ் மோங்கியா மேட்ச் பிக்சிங் செய்தார் என்று யார் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறாங்க? ஏ லூ வின்சென்ட், பி டேரல் டஃபி, சி அஜித் சண்டிலா, டி அங்கித் சவான். யார் அவர்களை மேட்ச் பிக்சிங் செஞ்சதாக தினேஷ் மோங்கியா மேல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க? SQ2A2B2C2D ஸ்பேஸ் ஃபாலோ மை நேம் லொகேஷன் 9281055555. Right. We are going for a very, very short commercial break. Break-ukku piragu in the BSNL Sports Quiz nudaiya 700th special episode thodarum. இது நட்சத்திரம் மாதிரி மின்னது வானத்துல, இந்த நட்சத்திரத்தை பாரு. இதுல என்ன ஆச்சரியம், தினமும் தெரியற கருப்பு வானம் தானே இருக்க போகுது. ஆனா அதுல நம்ம ரெண்டு பேர் நட்சத்திரமும் இருக்கு. இது உன்னோட நட்சத்திரம், அது பக்கத்துல இருக்கிறது நான். வானத்துல கூட நம்ம பக்கத்துல தான் மின்னிட்டு இருக்கேன். நீ இந்த நட்சத்திரத்தை பாத்தியா? BSNL நில உடனும் கதிரவனுடனும் இரவு 9 மணி முதல் காலை 7 மணி வரை அனைத்து லேண்ட்லைன் மற்றும் மொபைல் நெட்வொர்க்குகளுக்கும் இலவசமாக பேசலாம் இந்தியா முழுவதும். வாடிக்கையாளர் சேவைக்கு 1500 தொடர்பு கொள்ளவும். வெல்கம் பேக் டு 700 ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ். இந்த செக்மெண்ட்ல, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற டீம் பொதிகையை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி குவைட் காம்ப்ளெக்ஸ் டு டூ இன் அ லைவ் என்வாயர்மெண்ட். ரெக்கார்டிங்ல பண்றது வேற, லைவ்ல பண்றது வேற. இது ஏன் இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்னா, மல்டிபிள் டெக்னிக்கல் இன்புட்ஸ் ஹாவ் டு பி கோஆர்டினேட்டட். டெலிபோன்ல இருந்து இன்புட்ஸ் வருது, SMS கான்டெஸ்ட்ல இன்புட்ஸ் வருது, சோ ஆல் தீஸ், 3G வீடியோ காலிங்ல வேற இன்புட் வருது. ஒவ்வொருத்துக்கு பின்னாடி தேர் இஸ் சோ மச் ஆஃப் டெக்னிக்கல் ஒர்க் விச் ஹேஸ் டு கோ ஆன்.
இந்த டீடைல்ஸ் பாக்கிறதுக்கு தேர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஆர் ஹேண்ட்லிங் ஈச் ஆஃப் தீஸ் செக்மெண்ட்ஸ். ஸோ அவங்கள வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்க சந்திக்கிறது இல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி. அது மட்டும் இல்ல, எங்களுடைய ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் திரு ராமச்சந்திரா அவர்கள், ஹி ஹஸ் பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு திஸ் ப்ரோக்ராம், அவரையும் நீங்க மீட் பண்ணல, இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க சந்திக்கலாம். தி சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் பிஎஸ்என்எல் தமிழ்நாடு டெலிகாம் சர்க்கிள், அவங்க தே ஹவ் ஆல்சோ பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு திஸ் ப்ரோக்ராம், அவங்களும் நீங்க மீட் பண்ண போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் அ குவிக் ஸ்னாப்ஷாட் ஆஃப் ஆல் கீ பீப்புள் ஹூ ஆர் பிஹைண்ட் திஸ் ப்ரோக்ராம், ஹூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஹூ ஹவ் பீன் கண்ட்ரிபியூட்டிங் டு திஸ் ப்ரோக்ராம் ஓவர் திஸ் மெனி இயர்ஸ். லெட்ஸ் குவிக்லி சீ அ ஸ்னாப்ஷாட் நவ். ஸ்போர்ட்ஸ் குவிஸ் ப்ரோக்ராம் 2002 டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது. பிஎஸ்என்எல் தமிழ்நாடு சர்க்கிள் இந்த ப்ரோக்ராமை 2003 ஸ்பான்சர் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகில் பல்வேறு நாடுகளிலும் பாப்புலராக இருக்கிறது. இந்த வெற்றியின் முக்கிய காரணம் இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் சுமந்த் ராமனும் பொதிகை டிவியும் தான். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்கிராஜுலேட் தெம் ஃபார் த 700th எபிசோட். வியூவர்ஸோட வசதிக்காக வீடியோ காலிங் மெத்தட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வேற எந்த பிரைவேட் சேனலும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் தமிழ்நாடு சர்க்கிள்லேருந்தும் பிஎஸ்என்எல் ஆல் ஓவர் இந்தியா கஸ்டமர் கோசம் நிறைய ஃப்ரீ வசதிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில முக்கியமான வசதிகளை நான் குறிப்பிடுகிறேன். நைட் ஃப்ரீ காலிங், தட் இஸ் ஃப்ரம் 7 PM to 9 PM to 7 AM. அதே மாதிரி ஃப்ரீ ஆல் இண்டியா ரோமிங் ஃபார் ஆல் தி இன்கமிங் கால்ஸ். அண்ட் எங்களுடைய பிராட்பேண்ட் ஸ்பீட் மினிமமே 2 MBPS மாத்திருக்கிறோம் 1st October இருந்து. அது மட்டும் இல்லாமல் வைஃபை ஹாட்ஸ்பாட் ஃபெசிலிட்டி, அதாவது 5G ஈக்குவலன்ட் பிராட்பேண்ட் ஃபெசிலிட்டி எல்லா பப்ளிக் பிளேஸ்லயும் மால்ஸ் எல்லா இடத்துலயும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. புது வசந்தம் லைஃப் டைம் ப்ரீபெய்ட் பிளான் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் அட் எ வெரி அட்ராக்டிவ் ரேட். இது மாதிரி எங்களுடைய பிஎஸ்என்எல் பிளஸ் பாயிண்டே எங்களுடைய டிரான்ஸ்பரண்ட் பில்லிங் தான். We still have customers who are very loyal to us. We just want to continue this. We will give our support continuously so that it reaches the 1000th episode soon. It's a matter of great pride and satisfaction that Doordarshan Chennai is celebrating its 700 episodes of Sports Quiz. Usually in all the channels, only the serials will go up to 500-600 episode, but Doordarshan Chennai has created a wonder by telecasting 700 episodes the BSNL Sports Quiz. BSNL has been with us since last 12 years and that is the only rarest occasion that no other channel will be in a position to do such a program. We do it live. I wish once again that this quiz will complete 1000 episodes without any problem, and people from far over places, different countries also calling the and participating the program. It's a great success and I wish Doordarshan should complete 1000 episodes in the number of days to come. பொதுவே இல்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் குவிஸ்ங்கிற ப்ரோக்ராம்ல 10 வருஷத்துக்கு மேல நாங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கோம். ஆக்சுவலா முதல்ல டெலிஃபோனில் மட்டும் கேள்வி பதிலாக இருந்த ப்ரோக்ராம் வந்து இமெயில் வழியாக ஆன்லைன் ப்ரோக்ராமாக மாறினதுக்கப்புறம் இன்னோவேஷனில் எங்களுக்கு எங்கள் டீமுக்கு மொத்தமாக ஒரு ஆசை வந்தது. அந்த ஆசையில் தான் வந்து எஸ்எம்எஸ் வழியாக கேள்வி ஆன்சருக்கு எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்தது. முதல்ல இந்த எஸ்எம்எஸ் வழியாக ஆன்சர்ஸ் வாங்கினும் போது இதில் சரியான ஆன்சரையும் அதில் வின்னரை செலக்ட் பண்ணுறதும் டோட்டலாக மேனுவல் சிஸ்டமில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ஸு இது சாஃப்ட்வேரில் டெவலப் பண்ணி அது வந்ததுக்கப்புறம் அதில் என்ன பெரிய விளைவு வந்ததுன்னா, ட்ரெமெண்டஸாக இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து எங்களால் மேனுவலாக பண்ணும்போது 20 எஸ்எம்எஸ் தான் படிக்க முடியும், இல்லை 30 படிக்கலாம் ஒரு கேள்விக்கு.
இது வந்ததுக்கப்புறம் ஒரு கேள்விக்கே 300-400 எஸ்எம்எஸ் வந்து எங்களால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் மோர் அதிகமாகவே 600-700 கூட ரீட் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் தானே. ஸோ அதில் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் தான் வந்து நம்மளோட எஸ்எம்எஸ் காம்பனண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிச்சதுன்னே சொல்லலாம் ஹோல் ப்ரோக்ராமில். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பிக்சர் போர்டுன்னு நம்ம நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பிக்சர் போர்டையும் வந்து சாஃப்ட்வேர் வழியாக கொண்டு வந்து அதுவும் இதே ப்ரோக்ராம்லேயே நாங்கள் இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனது தான். இதில் இந்த ப்ரோக்ராமில் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட டயலப் இன்டர்நெட் காலத்துலேருந்து ப்ராட்பேண்ட் ஆகி ஒரு கால மாற்றத்துலேயும் இது கிட்டத்தட்ட முதல் ஆன்லைன் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அந்த காலத்துலேருந்து டயலப் காலத்துலேருந்து இமெயிலெலாம் யூஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். லெட்ரான் எஸ்எம்எஸ் கான்செப்ட் இங்கே கொண்டு வந்தோம். இப்போ கடைசியாக விர்ச்சுவல் எஸ்எம்எஸ் கான்செப்ட்டு கொண்டு வந்து இப்போ போயிட்டுருக்குது இந்த ப்ரோக்ராம். இந்த இன்டர்நெட்டு கனெக்ஷன் பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட டயலப் காலத்தில் எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேஸ் பண்ணோம். நான் லைன் கட் ஆகிடும் அப்பப்போ. ஸோ ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் லிங்க் மைக்ரோவ் லிங்க் கூட யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த இன்டர்நெட்டு கனெக்ஷனுக்காக. இதை மாதிரி நிறைய புதுமைகளை புகுத்தணுன்னு நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இன் ஃபியூச்சர்லையும் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். பொதிகையின் முக்கிய அடையாளமாக திகழும் பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இதன் தொடக்கம் முதலே, அதாவது முதல் வாரத்திலிருந்தே ஈடுபட்டிருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் கணினி வரைகலை பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னுடன் இணைந்து திரு ஜானகிராமன், திரு சசிகுமார் மற்றும் குமாரி புவனேஸ்வரி இந்த நிகழ்ச்சிக்கான பிக்சர் போர்டு, வீடியோ ரவுண்ட், செஸ் பசில் போன்ற பணிகளை செய்து எனக்கு மிகவும் உதவுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி இதே போல உங்கள் நேயர்களின் ஆதரவுடன் 1000 வாரங்களை தாண்டி ஒளிபரப்பாக வேண்டும். அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்திய தொலைக்காட்சி வரலாற்றின் முக்கியமான நிகழ்ச்சியான பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குயிட்ஸ் நிகழ்ச்சி இன்று தனது 700th எபிசோடை ஒளிபரப்புகிறது. இந்நிகழ்ச்சிக்கு நானும் பல துறைகளில், அதாவது டெலிஃபோன், எஸ்எம்எஸ் மற்றும் பரிசு வழங்குதல் போன்ற பிரிவுகளில் நானும் அதற்கு உறுதுணையாக இருந்து நான் நிகழ்ச்சிக்கு பங்கேற்றமைக்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி அடையாறு ஆலம்பரம் போல் மேலும் வளர்ந்து தொடர்ந்து பல வெற்றிகளை பெறும் அளவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் சில முக்கிய நபர்களை நம்ம பார்த்தோம். ஆனால் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் தி என்ஜினியரிங் சைட், ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் சைட், எவ்வளோ பேர் வந்து இந்த உழைப்பு வந்து இட் ஹஸ் கான் இன் டு மேக்கிங் பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் ப்ரோக்ராம் இட் ஹாஸ் பிகம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெருமை கொடுக்குற என்ன விஷயம் அப்படின்னாக்கா, டுடே வி ஹாவ் வித் அஸ் மெனி ஆர் மோஸ்ட் ஆஃப் த கீ பீப்புள். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு ஆண்டு காலமாக வெற்றிகரமாக கொண்டு போறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நபர்கள் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்கிறது ஸ்டுடியோல. That is something which gives us a great deal of happiness, and it is my privilege and pleasure to introduce them to you. Neenga program paakumbodhu you would have seen me, you would have seen Narmada, you would have seen people who been doing the SMS contest, but ivargala neenga meet pannadhe illa. Today is the opportunity for us to do that. First of all, BSNL sports quiz uruvagathukku oru in fact moola kaaranam appdinu sonna father of BSNL sports quiz nu sonna என் பகுதியில் உட்கார்ந்துருக்கிற திரு பி எஸ் பரமேஸ்வரன் அவர்கள். 2002 ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து ஒரு 6 வாரத்துக்கு ஒரு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் இவெண்ட் நடந்துட்டுருக்கு, ஒரு ஃபுட்பால் குவிஸாக பண்ணலாம் அப்படின்னு வென் ஹி வாஸ் ஹேண்ட்லிங் த ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஐடியா. அதுக்கு பிறகு யூனோ ஹி ஹாஸ் பின் ஈவன் டுடே ஹி பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸில், ஈவன் தோ ஹி இஸ் நாட் ஹியர் வித் தூர்தர்ஷன் ஸ்டில், he is BSNL sports quiz is a part of him. Enna oru chinna oru positive feature a irundhalum oru slip up a irundhalum first call vandrom avarkitta irundhu. Adanal we are eternally grateful, BSNL sports quiz is eternally grateful to Thiru PS Parameswaran, and innikku neenga indha nigazhchiyila vandhadu engalukku ella romba miga periya perumai. So please say a few words. Vanakkam. Na pesuradhukku munadi I want to introduce my entire team to you. Starting from my right, Mr. Arul, Assistant Engineer, Balaji, Assistant Engineer, Stephen Lionel, Program Executive,
ஏகே தன்ராஜ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் டாக்டர் இன்ட்ரடியூஸே பண்ண வேண்டாம். ரவிச்சந்திரன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஜஸ்ட் ரிட்டையர்ட். பிடிஎஸ் ராமன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ். ரவிச்சந்திரன் கிராஃபிக் எக்ஸ்பர்ட். சிவகுமார் ஆல் இன் ஆல். நர்மதா நீங்க வார வாரம் பார்த்துட்டு இருந்தீங்க. என்ன ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்க பாத்துருக்கலாம் டாக்டருக்கு. ரெண்டு மூணு வாரம் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்க்கு வர முடியாத போது நான் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்ட ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாத முக்கியமான ஆள் மேல பேனல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இந்து மதீன். ஷி இஸ் ஆல்சோ ஏ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி காத்தால உங்க குழந்தை 700th எபிசோடு கொண்டாடுது வரணும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 2002 ஒரு நாளைக்கு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய கலீக் ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருந்தது, தவிர்க்க முடியாத காரணத்தினால அவருடைய டேலண்ட் வரல. ஸோ எங்கள் டைரக்டர் என்ன பண்ணலான்னு கேட்டார். நான் சொன்னேன் வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஆரம்பிக்குது, ஸோ லெட்ஸ் ட்ரை அ ஸ்போர்ட்ஸ் குவிஸ். பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லி இன்னொரு ஃபோன் வரலன்னா எவ்வளோ நேரம் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர்கிட்ட சொன்னேன் ஃபுட்பாலை பற்றி என்னென்ன அனெக்டோட்ஸ் இருக்கோ அத்தனையும் நோட் பண்ணி வச்சேங்க டாக்டர். ஃபோன் வரலன்னா யூ வில் ஹாவ் டு கீப் கிவிங் தோஸ் அப்படின்னா. அதிசயம் என்னன்னா, அவர் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேர்ல்ட் கப் ஃபுட்பாலை பற்றி என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் ஏரில் போச்சு, பாக்கியெல்லாம் உங்களுடைய கால்கள் தான். அந்த அளவுக்கு ரைட் ஃப்ரம் டே ஒன் உங்களுடைய அழகான ஃபோன் கால்கள் ஒரு ஃபில்லராக தொடங்கின ப்ரோக்ராம் இன்னைக்கு தூர்தர்ஷனுக்கு பில்லராக இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, டைம் இல்லைன்னு. அதுக்காக தான் எஸ்எம்எஸ் கான்டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எஸ்எம்எஸ் கான்டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 15 பேர் தான் எடுக்க முடியும். 15 பேரை ஒரு பேப்பரில் எழுதி 15 மஞ்சள் கலர் டோக்கன் வச்சு அதுலேருந்து வின்னரை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் டெக்னிக்கல் டீம் குருமாணிக்கம் அருள் பாலாஜி எல்லாம் சேர்ந்து, இல்லை நம்ம கம்ப்யூட்டர்லேயே எடுப்போம், வி கேன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு சொல்லி அதை ஆரம்பித்து வச்சாங்க. இப்படியாக சின்ன சின்னதாக தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 700th எபிசோடு வரைக்கும் வந்திருக்கோம். மென் மே கம் மென் மே கோ அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க போவாங்க. நான் 2002 ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 வருஷம் நடுவில் டெல்லிக்கு போயிட்டேன். 2008 எண்டில் ஐ லெஃப்ட் தூர்தர்ஷன். இருந்தாலும் இன்னைக்கும் என்னுடைய பொதிகை அப்படின்னு சொல்லிக்க காரணம்னா மை கிராஃபிக்ஸ் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம், மை இன்ஜினியரிங் டீம். இவங்க இருக்கிற தைரியத்தில் ப்ரோக்ராம் நல்லா போயிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவுனால இந்த நிகழ்ச்சி இன்னும் மேல் மேலும் வளரணும் அப்படிங்கிறது வாழ்த்தி இப்போ மற்றவங்கள டாக்டர் பேச வைப்பார். நன்றி. ஏன்னா நான் முதல்லேருந்து சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமை வந்து கன்சீவ் பண்ணி இன்னைக்கும் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கிற திரு பரம், ஆக்சுவலாக அந்த கான்ட்ரிபியூஷன் வி எக்ஸ்பெக்ட் தட் இட் வில் கண்டினியூ அண்ட் கண்டினியூ அண்ட் கண்டினியூ. ஓகே, இப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் தே ஹவ் பீன் கான்ட்ரிபியூட்டிங் டு த ப்ரோக்ராம். ஸோ அப்கோர்ஸ் நர்மதா வந்து நீங்கள் ரெகுலரா யூ சீ ஹர் எவ்ரி வீக் ஆன் தி ஷோ. நர்மதா இஸ் பேசிக்லி ஒர்க்கிங் வித் ஏ டாப் அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி ஐடி செக்டரில். ஷி இஸ் ஆல்சோ ஸ்பீக்ஸ் ஜாப்பனீஸ் வெரி ஃப்ளூயன்ட்லி. ஸோ இது வந்து தெரியாத விஷயம் உங்களுக்கு. ஸோ யாராவது ஜாப்பனீஸ் சென்னையில் பேசுனீங்கன்னா நீங்கள் நர்மதாவோட ஜாப்பனீஸில் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிறது. திரு பிடிஎஸ் ராமன், அதாவது என்னை விட நான் வந்து பாஸ்டா பேசுறேன்னு சொல்றீங்க, ஆனா அந்த பேனல்ல உட்காந்துட்டார்னா ஒரு ரேசர் ஷார்ப் ஸ்பீடோட ஐ ஹார்ட்லி கேனாட் ஈவன் இமேஜின் த கைண்ட் ஆஃப் ஸ்பீட் வித் விச் ஹி கெட்ஸ் டு கிரிப்ஸ் வித். ஸோ திரு பிடிஎஸ் ராமன், ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை பத்தி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் 700th எபிசோட்ல பங்கு பெறத்துக்கு வாழ்த்துகிறேன். இன்னும் இது மேல மேலும் வளரணும். நன்றி. தேங்க்யூ திரு ராமன். அடுத்தது திரு டி ரவிச்சந்திரன், ஆல்வேஸ் என்தூசியாஸ்டிக். இன்ஃபேக்ட் ஓவர் செவரல் இயர்ஸ், அதாவது நாங்கள் வந்து முதல்ல ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் ப்ரோக்ராம் பண்ற டைம்லிருந்து திரு ரவிச்சந்திரனுடைய பழக்கம் கிடைத்தது. அண்ட் அப்கோர்ஸ் திரு ரவிச்சந்திரன் ரிட்டையர்ட் ரீசென்ட்லி, பட் அவருடைய இம்ப்ரெஷன்ஸ் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் விட்டு கொடுத்தது இல்லை. சுனாமி வந்தபோது கூட டாக்டர் எந்த டிராஃபிக் எவ்வளோ இடைஞ்சல் இருந்தோம் இங்கே வந்து சேர்ந்து நாங்கள் நடத்தினோம், அதை மறக்கவே முடியாது. ஸோ மேலும் மேலும் இந்த ப்ரோக்ராம் 1000 எபிசோடாவது நான் தொடரும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம்.
நன்றி திரு ரவிச்சந்திரன். அவர் சொன்ன மாதிரி சுனாமி அன்னைக்கு பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சி நடந்தது. இன்ஃபேக்ட் வர வழியில வி குட் சி த வாட்டர்ஸ் ஆக்சுவலி ரைஸ். அப்போ அது சுனாமி அப்படிங்கறது நமக்கு தெரியாது, பட் வி மேட் இட் டு ஷோ அண்ட் த ப்ரோக்ராம் ஆக்சுவலி வென்ட் அவே. அப்போ வந்து சண்டே மார்னிங் இருந்த பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ். அடுத்தது திரு ஸ்டீஃபன் லயனல், மோஸ்ட் ரீசன்ட்லி டில் அ ஃபியூ மந்த்ஸ் அகோ ஸ்டீஃபன் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஹி வாஸ் புட்டிங் இட் த்ரூ. அண்ட் ஸ்டீஃபன் அகெயின் ஹஸ் பின் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு திஸ் ப்ரோக்ராம். வெரி காம் அண்ட் வெரி அஷ்யூர்ட். ஸோ அவருடைய டிமினரை பார்த்தாலே நமக்கு ஒரு 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 வீல் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ ஸ்டீஃபன், யுவர் ஒப்பீனியன் ஆன் த ப்ரோக்ராம்? ஐ விஷ் த ஸ்போர்ட்ஸ் குவிஸ் அஸ் பரம் சொன்ன மாதிரியே மென் மே கம் அண்ட் மென் மே கோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்குவிஸ் வில் கோ ஆன் ஃபார் எவர். ஒரே ஒரு சின்ன இது சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா டாக்டர் வந்து இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ்னால நிறைய டூரிங் பண்ணுவார் இன்டர்நேஷ்னல், எங்கே எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு இருந்தாலும் எப்படியும் அந்த ஸ்போர்ட்ஸ் குவிஸ்க்கு வந்து சேர்ந்துருவாங்க. அந்த கான்ஃபிடென்ஸோடு அங்கே எப்பவுமே ப்ரோக்ராமை பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டி ரொம்ப பெயினோட ஒரு ஃபுல் லாங் டிரைவில் வந்திருந்தாங்க. அப்போ அந்த அப்பெண்டிசிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தனால அந்த என்ன பெயின் இருந்தாலும் அது வந்து வியூவர்ஸ்க்கு தெரியாமல் சூப்பராக ப்ரோக்ராமை பண்ணாங்க. நடுவில் வந்து பிரேக்ஸ்லாம் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே நல்லா கண்டினியூ பண்ண வியூவர்ஸ்க்கு அந்த இதே தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீ இஸ் மை ஸ்கூல் மேட் அட் டான் போஸ்கோ. ஸோ தேங்க்யூ ஸ்டீஃபன், ஸோ வண்டர்ஃபுல். ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்டின். அடுத்தது திரு தன்ராஜ். தன்ராஜ் அகெயின், நாட் ஓன்லி தி ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூட்டிங் குவெஸ்டன்ஸ். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இவெண்ட் இருந்துச்சுன்னா தன்ராஜ் நிச்சயமாக வந்து ஒரு ஃபோன் பண்ணி, டாக்டர் இந்த வாரம் இது நடந்துச்சு இதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்போமா அப்படின்னு கேட்காத வாரமே கிடையாது. ஸோ தன்ராஜ், ஃபியூ வேர்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நான் திரு பரமேஸ்வரன் அவர்களுக்கு உதவியாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் 2008 வந்து தயாரிப்பாளர் அந்த நிகழ்ச்சிக்கு இருந்தேன். என்னால் மறக்க முடியாத ரெண்டு விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டு கன்சிக்யூட்டிவ் அவார்ட்ஸ், ஒரு தனியார் தொலைக்காட்சியோடைய அவார்டு வந்து சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சுமன் சீராமன், ஏன்னா அவர் அளவுக்கு யாராலையும் ஸ்பீடாக பேச முடியாது, கம்யூனிகேஷன் அவ்வளோ வேகமாக கொடுக்க முடியாது, தெளிவாகவும் இருக்க முடியாதுன்றது அது ஒன்று. நிகழ்ச்சி சிறந்த நிகழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிலையம் வந்து நம்மளை சிறந்த நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுத்து ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அதை நானும் திரு சுமன் சீராமன் அவர்களும் நேரில் சென்று அந்த அவார்டை வாங்கினோம். அதேபோல் இன்னொரு அவார்டு வந்து மயிலாப்பூர் அகாடமி, அவங்க வந்து இதே நிகழ்ச்சியை வந்து இன்னொரு வருடத்தில் வந்து மிக சிறந்த நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுத்து சிறந்த ஆங்கர் டாக்டர் சுமன் சீராமன், சிறந்த நிகழ்ச்சி பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெண்டு அவார்ட்லேயுமே நான் இருந்தது என்னால் மறக்க முடியாத ஒரு இது. இந்த நிகழ்ச்சியோடைய ஆணிவேர்னு சொன்னார் டாக்டர், ஆக்சுவலாக ஆணிவேருங்கிறத விட அவர் ஃபாதருங்கிறத விட ஒவ்வொரு அணுவிலையுமே பரமேஸ்வரன் அவர்கள் வந்து நிகழ்ச்சியில் ஒன்றி போயிருந்தார். அதனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ சீரம் சிறப்பமாக வந்தது. ரெண்டாவது டாக்டர் சுமன்சியோடைய ராமனுடைய அந்த ஸ்பீடு, பிஎஸ்என்எல்லுடைய கண்டினியூஸ் சப்போர்ட், இது வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப மேம்பாடாக இன்னி வரைக்கும் 700th எபிசோடு கொண்டிருக்கு. இன்னும் 1000 இல்லை, பல ஆயிரங்களை கடந்து இந்த நிகழ்ச்சி என்றைக்கும் பொதிகைக்கு ஒரு பில்லராக இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தன்ராஜ், தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். திரு பாலாஜி அவர்கள், டெக்னிக்கல் டீம் வந்து ஹவ் பீன் சோ ப்ரோஆக்டிவ். ஏன்னா நம்ம பிரைவேட் சேனல்ஸ் கூட நம்ம பார்க்கும்போது இவ்வளோ லைவ் இன்புட்ஸோட எடுத்து ஒரு லைவ் ப்ரோக்ராம், எஸ்பெஷலி வீடியோ கண்டென்ட், வீடியோ 3G வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி போன்ற டெக்னிக்கல் இனோவேஷன்ஸ்க்கு எல்லாம் திரு குருமாணிக்கம், குருமாணிக்கம் இஸ் நாட் ஏபிள் டு பி ஹியர் வித் அஸ் டுடே பட் யூ சா ஹிம் இன் தி கிளிப்பிங், திரு அருள் அண்ட் திரு பாலாஜி, இவங்க தான் வந்து தே ஆர் த கோர் டீம் தட் ஹவ் பீன் ஒர்க்கிங். திரு பாலாஜி, உங்களுடைய ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் தி 700th எபிசோடு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஒரு சேனலுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். பொதிகையோட ஐடென்டிட்டின்னு பார்த்தாக்க பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்ங்கிறதுல ஒரு மறுக்க முடியாத உண்மை அது. அண்டு ஒரு ஒரு தடவையும் நம்ம ஒன்று ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நின்ஷியெல்லாம் சொன்ன மாதிரி மஞ்ச காகிதத்தில் குலுக்கி போட்டு எடுத்த காலம் போயிட்டு இப்போது எஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் பிஜி கால் பண்ணோம். இப்போ அகெயின் எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போது ஸ்கைப் காலிங்கும் வந்திருக்கு. அதான் டாக்டர் எப்படி சமாளிச்சுட்டு வரா இவ்வளோ வருமானத்துக்கு, அதெல்லாம் இல்லை நல்லா ஸ்பீடாக பேசி நான் சமாளிச்சிடுவேங்கிற மாதிரி, அதனால டாக்டரை நம்பி தான் இது இப்போ போயிட்டுருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. திரு பரமேஸ்வரன் வாண்ட்ஸ் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ். இல்லை தன்ராஜ்,
அவார்ட்ஸ் பத்தி சொன்னபோது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டோம். பொதிகை ஹஸ் என்டர்ட் தி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் தி லாங்கஸ்ட் ரன்னிங் லைவ் குவிஸ் ப்ரோக்ராம் இன் டெலிவிஷன். இது நடந்தே 2 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கு மேலே இது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் வி வில் நாட் ஸ்டாப் அன்டில் வி ரீச் தி கின்னஸ் ரெக்கார்ட். இது பொதிகையின் அடையாளம்னு பாலாஜி சொன்ன மாதிரி, அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் நேஷனல் என்ன ப்ரோக்ராம் கேட்டால் உடனே சித்திரகாரன் சொல்லுவாங்க, தமிழில் கேட்டிங்கன்னா ஒலியும் ஒளியும் சொல்லுவாங்க. இப்போ ஒன் ஆஃப் தி அடையாளம், த ஃபேஸ் ஆஃப் தூர்தர்ஷன் பொதிகை இப்போ அப்படின்னு சொன்னால் பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் தான். லெட்ஸ் ட்ரைவ் டுகெதர் அண்ட் கெட் இன் டு த கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். தேங்க்யூ ஆல். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிற விஷயம் என்னன்னாக்கா, இவங்க எல்லாம் தே ஆர் த பில்லர்ஸ். இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு நாள் வந்ததுக்கு காரணமே இவங்க தான். ஸோ இவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது தான் மிகவும் எனக்கு பர்சனலா இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மேட் திஸ் ப்ரோக்ராம் பாசிபிள். தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ டு ஆல் தி என்ஜினியர்ஸ் ஹூ புட் இன் சோ மச் ஆஃப் எஃபர்ட், ப்ரொடக்ஷன் சைட் ஸ்டாஃப் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, தி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பீப்புள் ஜானகிராமன் அவர்கள் இன்னைக்கு வந்து கூப்பிட்ட கூட இல்லை, ஹி சிட்டிங் இன் த பேனல் ஸோ இஸ் நாட் ஏபிள் டு ஜாயின் அஸ் டுடே. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு பேனலில் இருக்கிற ப்ரொடியூசர் இந்துமதி, ஹூ இஸ் நாட் ஏபிள் டு பி ஹியர் பிகாஸ் ஷி இஸ் சிட்டிங் அண்ட் புட்டிங் திஸ் த்ரோ ஷோ த்ரூ டு யூ. ஸோ பட் வி வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. பிஃபோர் வி கன்க்ளூட் திஸ் செக்மெண்ட், நீங்கள்லாம் என்ன கேள்வி ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்பீங்க, கேள்விக்கு போகிறோம் வித் இன் அ மினிட். அதுக்கு முன்னாடி மே வி ஹாவ் அ ஸ்மால் பிரீஃப் கேக் கட்டிங் செரமனி, மே வி இன்வைட் மிஸ்டர் பரமேஸ்வரன் டு கட் த கேக் அண்ட் ஆஃப்டர் தட் வில் ஆல்சோ இன்வைட் எவ்ரிபடி அரவுண்ட் வெரி குவிக்லி. எஸ் தேங்க்யூ. நிகழ்ச்சிக்கு போறோம், எல்லாரும் கேள்விக்காக அவளா காத்துட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய கமர்ஷியல் பிரேக் அண்ட் தென் வி வில் பி பேக் வித் த ஷோ ஆஸ் யூஷுவல். தேங்க்ஸ் அகெயின் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் ஜாயின் அஸ் டுடே. தேங்க்யூ. வீடோ ஆபீஸோ உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவா இருந்தா வாழ்க்கையே ஸ்லோ மோஷன் தான். பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட்க்கு மாறுங்க. சூப்பர் கனெக்ஷன், சிக்கனமா ஹை ஸ்பீட், அன்லிமிடெட் டவுன்லோட், இன்னும் எக்கச்சக்கமா. ஃபார் பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கால் 1500. செம ஸ்பீடு தடையது.